சந்திராபீடன் ஒரு பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணின்னு போகிறான். அங்கே ஒரு சிவ ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தில் ஒரு பெண் உட்காந்துட்டு வீணையை வச்சுட்டு வாசிச்சுட்டு பாடின் இருக்கா. அந்த பெண்ணை டிஸ்கிரைப் பண்ணார் கன்யகாம் ததர்ஷ. பாசுபத பிரதிபன்ன பாசுபத விரதாம் கன்யகாம் ததர்ஷ. ஒரு சிவனுடைய சிவன் சம்பந்தமான ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்தான். அவதீர்ய தரு சாக்காயாம் பத்வா துர துரங்கம் துரங் துரங்கமும் வரணுமா? துரங்கம் துரங்கமம் தான். துரங்கமம் தானே. ஆமாம். உபசிரித்திய பகவதே பக்தியா பிரணம்ய திருலோச்சனாய தாம் ஏவ திவ்ய யோஷிதம் திவ்ய யோஷியது யோஷிதம் அனிமேஷ அனிமேஷ பக்ஷ்மணா நிச்சல நிபத்த லட்சியேன சக்ஷுஷா புனக நிரூபயா மாச. அர்த்தம் புரியுறதா? சொல்லுங்க. ததஹ குதிரையிலிருந்து கீழிறங்கி தருஷாக்காயாம் பத்வா துரங்கமம் அந்த குதிரையை மரக்கிளையில் கட்டிவிட்டு உபசிருத்திய பகவதே பக்தியா பிரணம்ய திரிலோச்சனாய பகவதே உப பகவதே திரிலோச்சனாய உபசிருத்திய முதல்ல வந்து உபசிருத்திய அதுக்கப்புறம் பகவதே திரிலோச்சனாய பக்தியா பிரணம்ய இல்லையா? நான் உபசிருத்திய அருகில் நெருங்கி தானே. சோ ஆமா. பகவதே திரிலோச்சனாய உபசிருத்திய அதுல பகவதே திரிலோச்சனாயங்கிறது சதுர்த்தி விபக்தியில இருக்கு. அப்போ பகவந்தம் திரிலோச்சனம் உபசிருத்திய தான் வரணும் இல்லையா? கிட்ட நெருங்கினா சிவனை நெருங்கின்னு தானே வரணும். ஆமா அதனால ஆமா. கிட்ட நெருங்கி அதுக்கப்புறம் சிவனுக்கு நமஸ்காரத்தை பண்ணார். ஓ அப்படி கரெக்ட். சதுர்த்தியில இருக்குங்கிறதுனால ஆமா. உபசிரித்திய பகவதே திருலோச்சனாய பக்தியா பிரணம்ய அருகில் நெருங்கி கடவுள் பகவான் பரமேஸ்வரன் சிவனை பக்தியா பிரணம்ய பக்தியுடன் வணங்கி தாம் ஏவ தாம் ஏவ அந்த சிவனையே திவ்ய தாமங்கரிச்சே ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஆமா திவ்ய யோஷிதம் அட்ஜெக்டிவா போறது. சோ அந்த திவ்ய திவ்ய பெண்ணு. யோஷிதம். ஓகே ஓகே ஓகே. அப்படி கனெக்ட் பண்றல நீங்க. சரி சரி. எனக்கு எப்பவுமே அதான் தாம் எஸ்ஏ எஸ்ஏங்கிற போது எதுக்குன்னு. முதல்ல புல்லிங்க ஸ்ரீலிங்கத்தை பிரிச்சுன்றணும். அது திவ்ய யோஷித யோஷிதம் திவ்ய யோஷிதம் திவ்ய யோஷிதம் தாம் ஏவ அனிமேஷ பக்ஷ்மணா நிச்சல நிபத்த லட்சியேன சக்ஷுஷா புனக நிரூபயா மாச திவ்ய யோஷிதம் அந்த திவ்ய பெண்ணை அவளையே அனிமேஷ பக்ஷ்மனா கண் கொட்டாமல் நிச்சல நிபத்த லட்சியேன அப்படியே நிச்சல அசையாத நிபத்த லட்சியேன அந்த லட்சியத்துல வந்து அப்படியே கண் குறியோடு அதாவது அந்த குறியில் கட்டப்பட்ட கண்களை உடைய கட்ட உட கண்களுடைய புனக நிரூபயா மாச மறுபடியும் நிரூபயா மாச உத்து பார்த்தான்னு அர்த்தம். ஓ நிரூபயா மாசன்னா உற்று கவனிச்சேன். ஏன்னா பார்த்துட்டு அவன் மனசுல அப்படி ஆவிர்வாவம் மாறுது. எப்பேற்பட்ட ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி சொல்ற. ஓகே. உதபாதி ச அஸ்ய தஸ்யா ரூப சம்பதா காந்த்யா பிரசாந்த்யா ச ஆவிர்பூத விஸ்மயஸ்ய மனசி அஹோ ஜகதி ஜந்தூனாம் அசமர்த்தித உபநதானி உபநதானி ஆபதந்தி விருத்தாந்த அந்தராணி. அஸ்ய ஆவிர்பூத விஸ்மயஸ்ய இல்லையா? உதபாதி மனசி அஸ்ய மனசி உதபாதி இவருடைய மனதில் ஏற்பட்டது. யாருடைய மனதில்? ஆவிர்பூத விஸ்மயஸ்ய சந்திராபீடனுக்கு வந்து அப்படியே ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் அந்த ஆச்சரியம் ஏற்பட்ட சந்திராபீடனுடைய மனதில் இவ்வாறு என்னத்தினால அவருக்கு வந்து ஆச்சரியம் ஏற்பட்டது? தஸ்யாஹா ரூப சம்பதா காந்தியா பிரசாந்தியா ச ஆவிர்பூத விஸ்மயஸ்ய அப்படி வரணும் முதல்ல.
சோ என்ன அர்த்தம்? தசியாகா இருங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் தசியாகால இருந்து ஆரம்பிங்க, அப்பதான் சரியாகும். ஆமா அப்பதான். தஸ்யாஹா காந்தியா பிரசாந்தியா ரூப சம்பதா, அவளினுடைய அந்த அழகியினுடைய பிரசாந்தியா ஒரு அமைதியான ரூப ரூப சம்பதா அழகு உடைய சம்பதம் என்கிற வெல்த், அந்த அதனால் ரூப சம்பதா அந்த கன்னியை, அந்த கன்னியையினுடைய இல்ல பெண்ணினுடைய, பெண்ணினுடைய அழகு குவியலினால் ஆச்சரியம் ஏற்பட்டவர் சம்பதா திருத்தியா வாங்க. அங்க சோ காந்தியா பிரசாந்தியா, சோ அந்த பெண்ணினுடைய காந்தியா காந்தியினால் பிரசாந்தியா அடக்கத்தினால் ஆர் அந்த அமைதியினாலும் ரூப சம்பதா அழகினாலும் ஆவிர் பூத. ஆமா ச ஆவிர் பூத விஸ்மயஸ்ய, அப்படியே ஒரு ஆச்சரியம் கலந்த ஆவிர் பூத் எழுந்த ஒரு ஆச்சரியம், ஆவிர் பூத்தன உண்டான, சோ அத்புதம் உண்டான அஸ்ய அந்த சந்திராபீடனுக்கு, சந்திராபீடனுடைய மனசி மனதில், அதாவது ஆச்சரியம் அடைந்த ஆச்சரியம் எழுந்த மனது, எழுந்த வேண்டாம் அடைந்த போறும், ஆவிர் பூத அவஸ்மயம்னு அவனுடைய மனசுல விஸ்மயம் ஏற்பட்டது. ஆச்சரியம் அடைந்த அவனுடைய மனதில் ஏற்பட்டது உதபாதி. என்ன ஏற்பட்டது? அஹோ அஹோ அஹோ, அடே ஜெகதி உலகத்தில் ஜந்து நாம் சமர்த்தித உபநத்தானி விருத்தாந்தாந்தராணி ஆபதந்தி, ஜந்தூனாம் அசமர்த்தித உபநதானி, ஜந்தூனாம் உயிரினங்களினுடைய சமர்த்தித அர்ப்பணிக்கப்பட்ட, இல்ல இது வந்து ஜந்தூனாம் அசமர்த்தித உபநதானி. சோ யோசிக்காத ஏற்படுறது எத்தனையோ கதைகள் இருக்கோ இல்லையோ ஜந்துக்களுக்கு. சோ அஹோ இந்த உலகத்தில் ஜெகதி ஜந்தூனாம் ஜந்துக்களுக்கு அசமர்த்தித எதிர்பாராத உபநதானி வர எதிர்பாராமல் வருகின்ற விருத்தாந்தாந்தராணி வேறு வேறு கதைகள் பலவிதமான கதைகள் எதிர்பாராதவை வழியில் ஆபதந்தி வருகின்றன. There are so many unexpected happenings in this world for people. happenings. இவனே வந்து இப்ப சொல்ல போறான், நான் என்னத்துக்காக மிருகையான வந்தேன், எதிர்ச்சியா ஒரு ரெண்டு பேரை பார்த்தேன், எதிர்ச்சியா நான் அவளை சுத்தி போனேன், அது அவ கிடைக்காம வேற எங்கேயோ சுத்தினேன், அந்த ஒரு பாட்டு கேட்டது, எதிர்ச்சியா போனப்போ இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தேன் அப்படின்னு அந்த எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் கூடுறச்சு ஒரு பலன் ஏற்படுறது பத்தியோ இல்லையோங்கிறார். ஆமா கரெக்ட். அன்எக்ஸ்பெக்டட் ஹேப்பனிங்ஸ். ததாஹி மயா மிருகாயாயாம் எதிர்ச்சையா நிரர்த்தகம் அனுபத்னதா துரங்க முக மிதுனம் சுக்கவசம் இல்ல முக முக துரங்க முக முக மிதுனம் முகவது குரங்கும் சாரி அப்ப குதிரை முகத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த கிண்ணற ஆள் தானே. ஆமா ஆமா. துரங்க துரங்க முக மிதுனம் அயம் அதி மனோகரோ அதி மனோகரோ மான மானவானாம் அகம்யோ திவ்ய ஜன சஞ்சரண உச்சித பிரதேசே வீக்ஷித பிரதேச வீக்ஷித பிரதேசம் வீட்சித. எதனால் என்றால் மயா மிருகாயாயாம் எதிர்ச்சையா, நான் என்னால் மிருகாயாயாம் எதிர்ச்சையா ஏதோ ஒரு எதிர்ச்சையா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் மிருகாயாயாம் வேட்டையாடுவதற்காக வேட்டையாடுவதில் வேட்டையாடும் சமயத்தில் மிருகாயாம் மிருகாயாயாம் வேட்டையாடும் சமயத்தில் காலம் மிருகாயாம் செவன்த் செவன்த் கேஸ். ஆமா மிருகாயாயாம் வேட்டையாடும் வேளையில் நிரர்த்தகம் அனுபத்னதா ஒரு பிரயோஜனமே இல்லாம பின்தொடர்ந்த என்னால் பத்னதா தொடர்ந்ததினால் திருத்தியா துரங்க முக மிதுனம் அந்த இடத்துல வந்து துரங்க முக மிதுனம் நிரர்த்தகம் அனுபத்னதா மயா அப்படி வரணும்.
அப்படி வரணும். சோ குதிரை முகம் அந்த கிண்ணர மிதுனங்களை வீணா ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் பின்தொடருகின்ற மயா என்னால் அயம் அதி மனோகரஹ பிரதேசஹ வீக்ஷிதஹ, இந்த தேசமானது பார்க்கப்பட்டது. ஓஹோ, இப்படி சுரங்க மிதுனம் மயா 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 வீக்ஷிதஹ, அதுதான் திருத்தியா. எஸ் ஓகே, மயா வீக்ஷிதஹ. ஸோ மயா சுரங்க முக மிதுனம் எதிர்ச்சையா நிரர்த்தகம் அனுபத்னதா சுரங்க மிதுனம் மிருகயாயாம். ஸோ இப்படி போடுங்க, இங்கேருந்து வரணும். மிருகயாயாம் வேட்டையில் எதிர்ச்சையா ஒரு எதிர்ச்சையாக துரங்க முக மிதுனம் நிரர்த்தகம் அனுபத்னதா, கிண்ணர மிதுனங்களை வீணாக பின்தொடருகின்ற மயா என்னால். எது பத்னதா? ஆமா, பத்னன் பத்னதா வருது, திருத்தியா தான். திருத்தியா தான். அப்புறம் அயம் அயம் அதி மனோகர அதி மனோகரஹ மிகவும் அழகான மானவானாம் அகம்யஹ திவ்ய திவ்ய ஜன சஞ்சரண உச்சிதஹ பிரதேசஹ வீக்ஷிதஹ அயம் இந்த அதி மனோகரம் மிகவும் அழகான மானவானாம் அவகம்யஹ மனிதர்களுக்கு கூட தெரியாத திவ்ய ஜன சஞ்சரண உச்சிதஹ தேவர்கள் வந்து உலாவர்த்திற்கு ஏற்றவாறு பிரதேசக இடத்தை வீட்சித்தக கண்டான். இடமானது பார்க்கப்பட்டது என்னால். இடமானது பார்க்கப்பட்டது என்னால், இல்லையா? அப்படி வந்து கோக்கணும் அடுத்தது. ஆமா, மயா வீட்சித்தக என்னால் பார்க்கப்பட்டது. அத்திரச்ச சலிலம் அன்வேஷதையா ஹிருதயஹாரி சித்த ஜன உபஸ்பிருஷ்ட ஜலம் சரோ திருஷ்டம். ஜலத்தை தேடுகின்ற என்னால் மயா சலில அன்வேஷயத்தா ஜலிலை தண்ணீரை தேடுபவனான என்னால் ஹிருதயஹாரி ஹிருதயஹாரி மயா சித்த ஜன உபசிருஷ்ட ஜலம் சரோ திருஷ்டம் என்னால் ஹிருதயஹாரி. ஹிருதயன இந்த இடத்துல ஏரி தானே? இல்ல, ஹிருதயஹாரினா ஹிருதயத்தை கவரக்கூடிய, மனதை கவரக்கூடிய சித்த ஜன சித்த ஜனங்களினால் உபஸ்பிருஷ்ட தொடப்பட்ட, அதாவது புண்ணிய ஜலம். ஆமா, உபஸ்பிருஷ்ட ஜலம்னா புண்ணிய ஜலம். ஏரியானது என்னால் பார்க்கப்பட்டது. அப்படி மனம் கவரும். ஹிருதய ஹாரி, மனோஹாரி சொல்றோமோ இல்லையோ அது ஹிருதய ஹாரிங்கிறது. ஆமா, மனோஹாரி ஹிருதய ஹாரி, கரெக்ட். தீர லேக லேகா விஸ்ராந்தேன ச அமானுஷம் கீதம் ஆக்கர்ணிதம். தத் தீர லேகா விஸ்ராந்தேன அந்த அந்த ஏரியின் கரை ஓரத்தில் விஸ்ராந்தேன அமைதி நான் வந்து களைப்பாரும் என்னை களைப்பாரும் என்னை என்னால் சாரி என்னால் விஸ்ராந்தேனமயா அமானுஷம் கீதம் ஆக்கரணித்தம் ஒரு வந்து தெய்வீகமான ஒரு பாட்டு என்னால் கேட்கப்பட்டது. தத்துச்ச அனுசரதா மானுஷ துர்லப தர்ஷனா திவ்ய கன்யகா இயம் ஆலோகிதா. தத்து ச பிறகு தத்துங்கிறது கீதம் அனுசரதா, அந்த கீதத்தை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய என்னால். அப்படி தத்து அனுசரதா, தத் கீதம் அனுசரதா, அந்த பாட்டை அந்த பாட்டை அந்த பாட்டை பின்தொடரும் அனுசரதா மயா மானுஷ துர்லப தர்ஷனா மனிதர்களுக்கே காணப்பெற முடியாதான திவ்ய கன்யகா தெய்வ கன்னிகை இயம் இந்த ஆலோகிதா என்னால் பார்க்கப்பட்டாள். சோ இயம் தெய்வ திவ்ய கன்யகா இந்த திவ்யமான பெண்ணானவள் பார்க்கப்பட்டாள். பார்க்கப்பட்டாள் நஹி மே
சம்ஷீதிஹி அஸ்யாஹா. அஸ்யாஹா திவ்யதாம் பிரதி, திவ்யதாம் பிரதி அதாவது திவ்யதாம் பிரதி அதாவது தெய்வத்தன்மையின் முன்னிட்டு சம்சீதிஹின சம்சயம், சந்தேகான்னு அர்த்தம். எனக்கு எந்த விதத்திலையும் சந்தேகம் சந்தேகம் இல்லை இவளுடைய தெய்வத்தன்மையை பார்த்து. தான் ஆமாம். திவ்யதாம் பிரதி அவள் ஒரு திவ்ய தெய்வீக பெண் என்பதில் எனக்கு சந்தேகம் இதி இல்லை. அஸ்யா எந்த விதமான சந்தேகமும் டெஃபினட்டா கிடையாது. ஆக்ருதி ஏவ அனுமா அனுமாபயதி அமானுஷதாம். அனுமாபயதி, ஓகே ஆக்ருதி ஏவ அனுமாபயதி அமானுஷதாம், சரீரம் உண்டியே அதாவது அவளுடைய ஆகாரம். ஸ்டேச்சர் அவளுடைய பர்சனாலிட்டி ஏவ அனுமாபயதி ஆமானுஷம் அதாவது அவள் தெய்வ கன்னிகை என்பதை அனுமாபயத்தின்னாக்க அதை புரூவ் பண்ணுகிறத. அது அனுமானம், அனுமானத்தை உண்டு பண்ணுகிறதுன்னு அர்த்தம். அதாவது யூ இட் கேன் கிவ்ஸ் இன்ஃபர் ரைஸ் டு இட் கிவ்ஸ் ரைஸ் டு அ டிடக்ஷன் தட் ஷீ இஸ் இன்டீட் டிவைன். டிவைன், ஓகே அப்படி. குதஹச்ச மர்த்தியலோகே சம்பூதிஹி ஏவம் விதானாம் துவனி கந்தர்வ விசேஷாணாம். துவனி, கரெக்ட், கந்தர்வ துவனி விசேஷானாம் குதஹ மர்த்தியலோகே அதாவது இந்த பூமியில் மர்த்தியலோகே சம்பூதிஹி இல்ல, சம்பூதிஹிய கடைசியா போட்டுக்கோங்க. ஏவம் விதானாம் கந்தர்வ துவனி விசேஷாணாம் சம்பூதிஹி. ஆமா இந்த ஏவம் விதானாம் இம்மாதிரியான கந்தர்வ துவனி விசேஷானாம் கந்தர்வர்களின் ஒலி ஒலி ஸ்பெஷாலிட்டியானது மத்தியலோகே குதக சம்பூதிஹி எவ்வாறு வந்து ஏற்படும், ஓகே தத் யதி மே சஹசா தர்ஷன பதாத் அபயாதி ந அபயாதி. தர்ஷன பதா ந அபயாதி. பதாத்து அதாவது இந்த பாருங்க, தத்யதி தஸ்மாத் ஆகையினால் யதி மே தர்ஷன பதாத்து சஹசா ந அபயாதி. அந்த பதாத்து ந அபயாத்தின்னு பிரிச்சுக்கணும். அது பதாத்து ந அபயாதி. அபயாதி ந ஆரோஹதி வா கைலாசசிகரம் ந உற்பத்தி வா ககனதலம் ததஹ கா த்வம் கிம் அபிதானா வா கிமர்த்தம் பிரதமே வயசி பிரதிபன்னா விரதம் இதி சர்வம் ஏதது சர்வம் ஏதது ஏன ஏனாம் உபசிருத்திய, ஏனாம் உபசிருத்திய பிருச்சாமி. இங்க பார்த்தேடா, இதுதான் ஏனாம் உபசிருத்தியான்னு த்விதியா விபக்தி வந்திருக்கு பாருங்கோ. அதனால தான் அங்க சொன்னேன் பகவதே த்ரிலோச்சனாயன்னு சதுர்த்தி வந்ததுன்னா உபசிருத்தியாவை அதோட சேர்க்கக்கூடாதுன்னு. இவளை நெருங்கி, கிட்ட நெருங்கி கேட்கலாம். ஏனாம் உபசிருத்திய பிருச்சாமி சர்வம் ஏத்தது இவ்வாறான கேள்விகளை ஏனாம் இவளிடத்தில் உபசிருத்தி அருகில் நெருங்கி பிருச்சாமி கேட்பேன். தத் மே சஹசா நான் ஐடியாவை சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் வேர்ட் பை வேர்ட் எனக்கு சொல்லுங்க. அதாவது ஒருவேளை இவ வந்து திடீர்னு என் கண் முன்னாடியிலேருந்து மறையாமல் இருந்தாலே ஆனால், கிடுகிடுன்னு கைலாச சிகரத்தை ஏறாமல் இருந்தாலே ஆனால், அப்போ இவளை நான் வந்து பிடிச்சி கேட்கலாம் கேள்வி, யாருமா நீ, எதுக்காக இந்த மாதிரி ஒரு விரதம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு. சரியா? அப்படி சொல்ற எதி ஒருவேளை. மே சஹசா தர்ஷன பதாத் ந அபபாயதி அபயாதி அபயாதி அபகச்சதின விலகிறதுன்னு அர்த்தம். சோ அபயாதினாலும் விலகிறது. விலகிறது அதாவது இவ்வாறு மே தர்ஷன பதாத் சஹசா ந அபயாதி என்னுடைய கண்ணுடைய பார்வையின் வழியிலிருந்து வெகு சீக்கிரமாக விலகவில்லை என்றால் கைலாச சிகரம்
வா கைலாச சிகரம் ந ஆரோகதி, இல்ல கைலாச மலை உச்சியை அவள் ஏறவில்லை என்றால், ககன வா ககனதலம் ந உற்பத்தி, அல்லது ஆகாசத்தில் மேலே ஏறவில்லை என்றால், ததஹ பிறகு, க்வா த்வம் நீ யார், கிம் அபிதானா வா உன்னுடைய பெயர்தான் என்ன, கிமர்த்தம் பிரதமே வயசி பிரதிபன்னா விரதம், எந்த காரணத்தினால் இவ்வாறான இளம இளம் வயதில் விரதத்தை பிரதிபன்னா மேற்கொண்டிருக்கிறாய், இது சர்வம் இவை எல்லாவற்றையும் இது சர்வம் இது சர்வம் ஏத்தது என்று இவை எல்லாவற்றையும் சர்வம் ஏத்தது இது ஏத்தது சர்வம் என்று இவ்வாறு எல்லாவற்றையும் ஏனாம் இவளிடத்தில் ஏனாம் உபசிருத்திய இவளை நெருங்கி இவளை நெருங்கி ஏனாம் உபசிருத்திய இவளை நெருங்கி பிரிச்சாமி நான் கேட்பேன். அதி மகான் அயம் அவகாஷா அவகாச ஆச்சரியானாம் இதி அவதாரிய தஸ்யாம் ஏவ ஸ்பட்டிக மண்ணம் மண்டபிகாயாம் மண்டபிகாயாம் அன்யதமம் ஸ்தம்பம் ஆசிரித்திய ஸ்தம் உபவிஷ்டஹ கீத சமாப்தி அவசரம் பிரதீக்ஷமானஹ தஸ்தௌ. அதி மகான் அயம் அவகாச, இது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆச்சரியானாம் அவகாச, ஆச்சரியம்ங்கிறது அவ சொல்ற விஷயத்த கேட்டா நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம் ஏற்படும் மூலியம் என்ன. இப்ப அவனுக்கு இருக்கிற கியூரியாசிட்டிக்கு அவ சொல்லக்கூடிய விஷயம் டெஃபினட்டா இவனுக்கு ஒரு விஸ்மயத்தை உண்டாக்கும். அதனால பல ஆச்சரியங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி இத்தி அவதாரிய என்று இவ்வாறாக முடிவெடுத்து கொண்டு மணியிலால் ஆன அந்த மண்டபத்தில் அன்யதமம் ஸ்தம்பம் ஆசிரித்திய ஏதோ மற்ற பெரிய ஸ்தம்பம் ஏதோ ஒரு தூணை அண்டி ஆசிரித்திய சமுபவிஷ்டக அதை அதை அண்டி சமுபவிஷ்டக நன்றாக உபவிஷ்டக உட்கார்ந்து கொண்டு கீத சமாப்தி அவசரம் பாட்டு அவள் பாடும் முடியும் வரை அடுத்த அவசானே சா கன்யகா சம் உத்தாய சமுத்தாய அந்த சம்ங்கிறது உபசர்க்கம்ங்கிறதுனால அதோட சேர்த்து சொல்லிடணும் தாத்துவோட. ஓகே சமுத்தாய பிரதக்ஷிணீ கிருத்ய கிருத ஹர பிரணாமா பிரணாமா பரிவிருத்திய சந்திரா பீடம் பீடம் ஆபபாஷே என்ன ஸ்வாகதம் அதிதயே கதம் இமாம் பூமிம் அனுப்ராப்தாம் மகாபாகஹ அனுப்ராப்தஹ மகாபாகஹ அனுப்ராப்தஹ மகாபாகஹ என்ன சொல்றான். அத பிறகு கீதா அவசானி அந்த பாட்டை முடியும் தருணத்தில் சா கன்யகா அந்த பெண்ணானவள் சமுத்தாய நன்றாக எழுந்து எழுந்து போறோம். அந்த சமுத்திஷ்டதிங்கிறதுக்கு நன்குங்கிறது ஒரு ஒரு தடவை வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே உத்தாய சமுத்தாய சமுத்தாய எழுந்து பிரதக்ஷிணி கிருத்திய சுற்றி வந்து கிருதஹர பிரணாமா செய்த சிவனுக்கு ஒரு வணங்குதலை பரிவிருத்திய சந்திர பரிவிருத்தி சுற்றி வந்தா அல்ல பரிவிருத்திய திரும்பி திரும்பி அவனை திரும்பி பார்க்கணும்னோ இல்லையோ பரிவிருத்திய திரும்பி சந்திராபீடம் ஆபபாஷே சந்திராபீடம் பரிவிருத்திய சந்திராபீடனை நோக்கி திரும்பி ஆபபாஷை இவ்வாறாக அது சந்திராபீடம் ஆபபாஷைன்னு சேர்த்துட்டு இருக்கோம். வெறும் பரிவிருத்திய திரும்பி சந்திராபீடனை சந்திராபீடனிடத்தில் பேசினாள் கூறினாள். ஓகே
சந்திராபீடனத்தில் பேசினாள். என்ன பேசினாள்? ஸ்வ ஆகதம் ஸ்வாகதம் அதி அதிதயே அதிதயே ஸ்வாகதம் 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 அதிதயே வணக்கம், நான் நல்வரவாகட்டும் விருந்தாளியே. கதம் விருந்தாளிக்கு, ஏன்னா அது வந்து அதிதயேங்கிறது ஃபோர்த் கேஸ். ஃபோர்த் கேஸ் அதிதயே விருந்தாளிக்கு ஹரையே மாதிரி இல்லையா? ஹரையே விருந்தாளிக்கு. கதம் இமாம் பூமிம் மகாபாக அனுப்பிராப்த, எவ்வாறு இந்த பூமியானது பாக்கியம் செய்யப்பட்டது, பாக்கியத்தை அடையப்பட்டது? மகாபாகஹாங்கிறச்சு பெரியவர் எப்படி இங்க வந்தார் அப்படின்னு கேக்குறா. அப்படி சோ மகாபாகஹாங்கிறது சந்திராபீடன் அட்ரஸ் பண்றா, நீ எப்படி இங்க வந்தன்னு கேக்குறா. ஓ ஹானரபிள் மகாபாக கத்தம் இமாம் பூமி மனு பிராப்த ஆகம்யதாம் அனுபூயதாம் அதிதி சத்கார இதி தது உத்திஷ்ட எழுந்து ஆகம்யதாம் வாருங்கள், அதுக்கப்புறம் அதிதி சத்கார அனுபூயதாம். ஆமா, அது என்னுடைய விருந்தோம்பலை நீங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். இதி ஏவம் உக்தஹ தூதயா சம்பாஷண மாத்திரேன ஏவ அனுகிரகீதம் ஆத்மானம் மன்யமான உத்தாய பக்தியா கிருத பிரணாம பகவதி யதா ஞாபயசி இதி அபிதாய தர்ஷித வினய சிஷ்ய இவ தாம் விரஜந்தீம் அனுவ விராஜ. ஏவம் உக்தஹ இவ்வாறாக கூறியவனாக தூ அவளால் இவ்வாறு கூறப்பட்டவனான சந்திராபீடன் சந்திராபீடன் தயா ஏவம் உக்தஹ தூ அவ்வாறாக அந்த அந்த கன்னிகையினால் கூறப்பட்டவனான அந்த சந்திராபீடனோ சம்பாஷண மாத்திரேனைவ அனுகிரீதம் ஆத்மான மன்யமான பேச்சை மாற்றுமே அதை வந்து தனக்குள் மனதில் ஒரு பெரிய ஒரு பாக்கியசாலி என்று அடையப்பட்டவனாக என்று எண்ணியவனாக. சோ சம்பாஷண மாத்திரேனு திருத்தியா விபக்தி இருக்கிறதுனால அவளுடைய பேச்சினாலேயே தன்னை ஒரு அனுகிரகம் பெற்றவனாக நினைத்து கொண்டு அனுகிரகீத ஆத்மானம் மன்யமானஹ நினைத்து கொண்டு பேச்சினாலேயே ஆத்மானம் அனுகிரகீதம் மன்யமானஹ உத்தாய எழுந்து பக்தியா கிருத பிரணாமஹ எழுந்திருந்து பக்தியா பக்தியுடன் கிருத பிரணாமஹ செய்யப்பட்ட வணங்குதலுடன் பகவதி யதா ஞாபயசி யதா ஆக்ஞாபயசி ஆக்ஞாபயசி அது சோ யதா ஞாபயசின்னு ஒரே வேர்டு அப்போட சந்தி யதா ஆக்ஞா அதனடா ஞாபயசின்னு ஓகே யதா ஆக்ஞா பயசி நீங்கள் எவ்வாறு கட்டளை இடுகிறீர்களோ என்று அவ்வாறே இதி அபிதாய என்று கூறி தர்ஷித வினயக காட்டப்பெற்ற அடக்கத்துடன் சிஷ்யக இவ தர்ஷித வினயக குருக்கு சிஷ்யன் எவ்வாறு வந்து வினயம் காட்டுவானோ அவ்வாறு ஒரு ஒரு அடக்கத்துடன் இவ பிரஜந்தீம் தாம் அனுவ்ராஜ செல்கின்ற அவளை பின்தொடர்ந்தான். செல்லுகின்ற செல்லுகின்ற அவளை அனுவராஜ பின்தொடர்ந்தான். இருக்கோல்லையோ அது பிரிக்கிறச்சு படிச்சிருப்பேன். பிரஷ்ன ஆசையா ஹ்ருதி பதம் ஹந்த அடே இதுவும் அந்த முன்னாடி வந்த மாதிரியே தர்ஷன பதாத்து ந அபயாதி வர மாதிரி தாவத்து ந இயம் மாம் திருஷ்டுவா திரோபூதா மாம் திருஷ்டுவா தாவது இயம் ந திரோபூதா அப்படி அன்மயம் வரணும் அதுக்கு. மாம் திருஷ்டுவா என்னை பார்த்து விட்டு. ஸோ சமர்த்தயா மாசன்னா மனசுல அவன் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தான் சந்திராபீடன்.
மாம் திருஷ்ட்வா, என்னை பார்த்துவிட்டு தாவது அந்த சமயத்துக்குள்ள இயம் இந்த பெண்ணானவள் ந திரோபூதா மறையவில்லை. ஸோ மறையவில்லை. ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருமோ இல்லையா அவனுக்கு கேள்வி கேட்கறதுக்கு? கேள்வி கேட்கறது தவிர அவ வந்து ஹி இஸ் ரியலி செலஸ்டியல் உமன் ரியாலிட்டிங்கிறது அவனுக்கு ஒரு வேணுமே. அது ஒண்ணு, அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு இவனோட இல்லைன்னா கியூரியாசிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவளும் மறைஞ்சு போகாத அவ வந்து இருந்துட்டு இவளுக்கு பதில் சொல்றா உகந்ததா இருக்குங்கிற மாதிரி தானே அவனுக்கு தீர்மானம் அங்க. அதனால சொல்றான், சி கிருதம் மே குதூஹலேன பிரஷ்னாசையா ஹிருதி பதம். அதனால கேள்வி கேட்கணும்னு என்னுடைய ஹிருதயத்துல ஒரு பிரச்சனை ஆசையா கேள்வி கேட்கணுங்கிற ஒரு ஆசை என்னுடைய மனசுல வந்துருத்துங்கிறான். ஓகே. குதூகலேன ஹிருதி பதம் கிருதம், ஹி மே குதூகலேன குதூகலேன பிரஷ்னாசையா கௌது, அதாவது கியூரியாசிட்டி என்பது பிரஷ்னாசையா கேள்வி கேட்கணுங்கிற ஒரு ஆசையினால் மே என்னுடைய ஹிருதி ஹிருதயத்தில் பதம் கிருதம், கியூரியாசிட்டி ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் மை மைண்ட் பிகாஸ் இட் வாண்ட்ஸ் டு ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ். க்வெஸ்சன்ஸ், அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ட் அந்த சென்டென்ஸ் அது. இல்ல அதான், ஆமா, அந்த கிருதம் மே குதூகலேன பிரஷ்னாசையா ஹிருதி பதம். ஓகே. யதா ச இயம் அஸ்யாஹ தபஸ்வி ஜன துர்லப திவ்ய ரூபாயா அபி தாக்ஷிண்யா அதிசயா பிரதிபத்தி அபிஜாத விபாவியதே ததா சம்பாவயாமி நியதம் இயம் அகிலம் ஆத்ம உதந்தம் அபியர்த்திய மானா அபியர்த்தியமானா அபியர்த்தியமானா மயா கதயிஷ்யதி இதி ஏவம் ச கிருதமதிஹி. ஏவம் ச கிருதமதிஹி அடுத்த சென்டென்ஸ், ஸோ இது வரைக்கும் சொல்லிடுங்க. இவளுடைய ஒரு ஒரு தபஸ்விகள்னால அடைய முடியாத ஒரு திவ்ய சரீரமா இருந்த பொழுதிலும் ஒரு தாக்ஷிண்ய குணத்தினால நான் கேட்டா எல்லா கதையும் சொல்லிடுவோம்னு நான் நம்புறேங்கிறான். நான் கேட்டா அவ சொல்லுவோன்னு எனக்கு தோன்றது, ஏன்னா இவ்வளவு தூரம் அவ வந்து நல்ல குலத்துல பிறந்தவான்னு எனக்கு தெரியுதுங்கிறான். இப்போ வேர்ட் பை வேர்ட் சொல்லுங்க. யதாச்ச யதாச்ச ஏனெனில் யதாச்ச இயம் எவ்வாறு இவள் அஸ்யாஹ இவளுடைய தபஸ்விஜன துர்லப திவ்ய ரூபாயாக அபி ஒரு தபஸ்விகளால் அடைய முடியாத ஒரு திவ்யமான சரீரத்தை கொண்டவளாக இருந்த பொழுதிலும் தாக்ஷிண்ய அதிசயா தாட்சிணிய அதிசயா கருணை மிகுந்த கருணையினால் இல்லையா கருணை கொண்டவளான கொண்டை கொண்டவள் கொண்டதினால் என அதிசயா பிரதிபத்தி அபிஜாதா விபாவியதே அபிஜா பிரதிபத்தி அபிஜா அபிஜாத்தானக்க பிரதிபத்திங்கிறது என்னன்னா வரவேற்பு, சுவாகதம் அதிதையேன்னு சொல்லி அவ வரவேற்த்தாளோ இல்லையோ அதுக்கு பிரதிபத்திகின்னு பேரு. அந்த வரவேற்பானது அபிஜாதா விபாவியதே, நல்ல குலத்துல பிறந்திருக்காங்கிறது எனக்கு தெரியறது. விபாவியதே நல்ல குலத்தில், அபிஜாதா அபிஜாதா நல் குலத்தில் பிறந்தவள் என்று விபாவியதே என்று நான் தர்க்கியதே. ஓகே. ததா சம்பாவ ததா அதனால் சம்பாவையாமி என்ன ஒரு கன்க்ளூஷன் வரேன்னா நியத்த நியதம் நிச்சயமாக நியத்தம் நிச்சயமாக இயம் இவள் அகிலம் ஆத்ம உதந்தம் அகில ஆத்ம உதந்தம் உலகத்திற்கே எல்லாரையும் உதந்தம் சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த இடத்துல வந்து அபியர்த்தமானா கேட்கப்பட்டவளாக நான் அவளை கேட்டேன்னா அப்போ அகிலம் ஆத்ம உதந்தம் ஆத்ம தன்னுடைய உதந்தம் கதை அவ்வளவுதான் விருத்தாந்தம்னு அர்த்தம் தன்னுடைய கதையை அகிலம் பூர்ண சம்பூர்ணமாக தன்னுடைய கதையை கேட்டால் கதையிஷ்யதி கூறுவாள் கூறுவாள் கதையை அபியர்த்திய தம் அபியர்த்திய
அபியர்த்தியமானா கேட்கப்பட்டவளான என்னால் இல்ல இல்ல, அபியர்த்தியமானா அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ ததா மாயா சம்பாவயம். அபியர்த்தியமானா என்னால் கேட்கப்பட்டவளான அவள் கரெக்ட். அவள் கதயிஷ்யதி ஸ்கூர்வாள். அவள் கதயிஷ்யதி மாயா அபியர்த்தியமானா ததா அஹம் சம்பாமயாமி கரெக்ட். இது 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 சம்பாவயாமி இது ஏவம் ச கிருதமதிஹி பதசதமாத்ரம் மாத்திரம் இவ கத்வா என்று கிருதமதிஹி என்று நிச்சயம் செய்து கொண்ட ஒரு ஒரு மைண்டுடன் பதசதமாத்ரம் கத்வா இவ ஒரு பதசதமாத்ரம் நக 100 ஸ்டெப்ஸ் உண்டி போய் ஒரு 100 அடி எடுத்து வச்சு, ஒரு 100 அடி போல எடுத்து வச்சு எடுத்து வைத்து அந்த ஸ்தாபித மணி மணிக மண்டலு மண்டலாம் சாரி மணி கமண்டலு மண்டலாம் அந்த ஸ்தாபித உள்ளே வந்து நிறுவப்பட்ட மணிக மணி கமண்டலு மணியினால் செய்யப்பட்ட கமண்டலு கமண்டல மண்டலாம் கமண்டல அந்த கமண்டலங்களின் மண்டலாம் கூட்டங்களின் மண்டலாம் கூட்டங்கள் கூட்டங்கள் பொருந்திய குஹா மத்ராட்சித்து ஒரு குகையை பார்த்தான். ஸோ எல்லாமே அந்த குகைக்கு போய் அட்ஜெக்டிவா வருது. ஸோ அந்த குகையில வந்து உள்ள அப்படியே மணிகள்னால பண்ணப்பட்ட கமண்டலும் எக்கச்சக்கமா இருந்தது. மண்டலாம் எல்லாமே த்வித்தியா தானே மண்டலாம் ஏகாந்த ஏகாந்த அவலம்பித அவிலம்பித யோகபட்டிகாம் ஏகாந்த ஒரு பக்கத்துல ஏகாந்த ஒரு பக்கத்தில் அவலம்பித தொங்கவிடப்பட்ட யோகபட்டிகாம். இந்த யோகபட்டிகானா இந்த இது மாதிரி இந்த யோகா பண்ற இந்த அது என்ன அந்த கீழே விரிப்பு மேட் யோகா மேட் அதான் விரிப்பு விரிப்பு விரிப்புகளும் விஷாகிகா சிகர நிபத்த நாலிகேரி பல உபேதம் இது கொஞ்சம் கஷ்டம். விசாகிகா சிகர நிபத்த நாலிகேரி பல வல்கலமய தௌத உபானது யுக உபேதம். ஒரு களை மாதிரி அங்க இருக்கு உள்ள விசாகான கிளை மரக்கிளை மரக்கிளையில் நுடைய சிகரன நுனி சிகர நுனி மரக்கிளையின் நுனியில் நிபத்த கட்டிய நாலிகேரி பல தேங்காய் பழத்தின் வல்கல வல்கலனா பார்க்கு வல்கலமய சோ அவ பார்க்கோட ஒரு கூட்டத்தினால் ஜெவுத ஒளி வீசுகின்ற ஜெவுதனும் ஒளி வீசுகிறது தானே தௌதனா இது புதுசா அலம்பினதுன்னு அர்த்தம். ஓகே ஓகே என்ன நீங்க சொல்லுங்க. உபானத்து யுகங்கிறது செருப்பு. அவளுடைய கால் இது இருக்கே பாதுகா இருக்கே அந்த பாதுகா வந்து தேங்காய் மட்டையினால பண்ணது. ஓகே நாரிகேல பல வல்கலமய சோ நாரிகேல பல வல்கலம்னா தேங்காவனுடைய மட்டையினால் ஆன தௌத அப்பதான் அலம்பி வச்சிருக்கான் அந்த பத அலம்பி வைக்கப்பட்ட அதாவது பிரக்ஷாலித அலசப்பட்ட ஒரு உபானத்து யுக இரண்டு செருப்புகள் அதனால் கொண்டது. அத வந்து அங்க ஒரு மரம் இருந்தது அந்த மரக்கிளையில அவ மாட்டி வச்சிருக்கா. ஈரமா இருக்குமோ இல்லையோ அது காயணும். அதனால விசாகிகா சிகர நிபத்த கிளையினுடைய முனையில் மாட்டி வைக்கப்பட்ட ஒரு தேங்காய் மட்டையினாலான செருப்பு அங்க இருக்கு. அப்சர்வேஷன் தானே ஒருத்தருடைய வீடு மாதிரி அவ யூஸ் பண்ற அந்த குகை என்ன என்னென்னலாம் அங்கங்க இருக்கு அவ என்னென்ன உபயோகப்படுத்துறா என்ன பெரிய லக்ஸூரியஸ் வீட்டுக்குள்ளயா போறா ஏதோ ஒரு குகை அவ்வளவு பாசுபத்தை விரதம் எடுத்துட்டு இருக்கிறவ எப்படி இருக்கும்.
அதிதிஷ்டதாம் அதிஷ்டிதாம். அதிஷ்டிதாம் சாரி சங்கமயேன சங்குகளின் கூட்டங்களிலான பிக்ஷா கபாலேன அந்த முனிவர்களின் பிக்ஷா பாத்திரங்களினால் அதிஷ்டிதாம். அதிஷ்டிதாம்னாக்க இருக்கு அடையப்பட்ட, அது அதிஷ்டிதம்னா பிரதிஷ்டிதம்னு அர்த்தம், இட் இஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னன்னா கூடி இருக்குன்னு அர்த்தம். அந்த அந்த குகையானது சங்குமயமான, சோ சங்குனால் ஆன ஒரு பிக்ஷா பாத்திரம் அங்க இருந்தது. ஆமா, எல்லாரும் சோ ஏதோ அந்த அதிஷ்டிதாம். இது வச்சிருப்பா, இவ சங்குமயமான ஒரு இது இருக்கு. அப்புறம் கவேஷிதாம் உம் சந்நிஹித பஸ்ம பஸ்மா இது வந்து பஸ்மா அலாபுகாம்னு இருக்கு. அலாபுகாங்கிறது என்னன்னா இந்த பண்ணப்பட்ட ஒரு ஓடு. ஓகே. ஸோ இது வந்து சொரகுடுக்கன்னு போட்டிருக்கா, எனக்கு அது சொல்ல தெரில. ஆமா, அது தெரியும், எங்க ஊர்ல எல்லாம் இருக்கும் அது. ஒரு அந்த வெள்ளக சொரம் காய விட்டேனாக்க அந்த சொரம் வந்து இட் கன்வெர்ட்ஸ் இட் செல்ஃப் இன்டு அந்த ஃபிளஷ் பார்ட் போன உடனே அப்படியே ஒரு நெட் மாதிரி வரும் அது. அது அப்படியே ஹார்டா இருக்குமோ இல்லையோ, அந்த ஹார்ட்ல வந்து பஸ்மத்தை வச்சிருக்காவ, விபூதிய கரெக்ட். வைக்கிறதுக்கு அந்த ஒரு சிறகு சொரைக்காவோட ஓடல அவ வச்சிருக்காத. ஆமா, அதாவது அப்படிப்பட்ட குஹா. விபூதியினால் நிரம்ப பெற்ற ஒரு சுரகுடுக்கை கொண்ட குஹாம் குகையை குஹாம், அந்த அந்த அத்ராட்சி சொரகுடுக்க இருக்கக்கூடிய குஹாம் குகையை அத்ராட்சித்து பார்த்தான். பார்த்தான். தஸ்யாஹ ச துவாரி ஷிலாதலே சம் சமுவிஷ்ட சமுபவிஷ்டஹ. தஸ்யாஹ ச அந்த குகையினுடைய ச துவாரி அந்த டோரில் அந்த வாசற்படியில் ஷிலாதலே அந்த கல்லினால் ஆன அந்த தரையில் சமுபிஷ்டக உட்கார்ந்தவனாக வல்கல சயன சிரோபாக சிரோபாக விநியஸ்த வீணாம் விநியஸ்தவா விநியஸ்த விநியஸ்த வீணாம் வல்கல சயன அந்த பார்க்கிலால் ஆன படுக்கை சயன சிரோபாக தலை அந்த படுக்கையின் சிரோபாக தலை தலை பக்கத்தில் தலைமாட்டில் விநியஸ்த வீணா வைக்கப்பட்டிருந்த வீணையை வீணா வீணையினுடைய அந்த பெண்ணு வந்து உட்கார்ந்தா, அதாவது பெண்ணு வந்து கையில வந்து வீணையை வச்சுட்டு பாடிட்டு இருந்தாளோ இல்லையோ, அந்த வீணையை கொண்டு வந்து அவளுடைய மர உரியினால ஆன படுக்கையினுடைய தலைமாட்டில் அந்த வீணையை முதல்ல வச்சா. விநியஸ்த வீணாம் தாம் கன்யகாம், தாம் கன்யகாம் இதழினால் நிர்ஜராத் ஆக்ரஹீதம் அர்த்த சலிலம் ஆதாய தாம் கன்யகாம் சமுபஸ்திதாம் அலம். அதுக்கப்புறம் வருவோம். முதல்ல வந்து அவ என்ன பண்ணா, வீணைய கொண்டு போய் தலைமாட்டுல வச்சுட்டும், அதுக்கப்புறம் பர்ணப்புட்டேன ஒரு இலைய வந்து ஒரு கப்பு மாதிரி பண்ணி நிர்ஜராத்து அந்த இதுல இருந்து நீர்வீழ்ச்சியிலிருந்து ஆக்ரஹீதம் எடுத்து வரப்பட்ட அர்க்க சலிலம். அர்க்கன்னா அந்த பூஜைக்குன்னு அவ அதித்தி சத்காரம் பண்றதுக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்குறாவ, அந்த ஜலத்தை எடுத்துக்கொண்டு இவன் சந்திராபீடன் என்ன பண்றான்னா, தாம் கன்யகாம் அந்த பெண்ணின் இடத்துல சமுபஸ்தி தாம் கிட்ட வந்திருந்த அந்த பெண்ணிட்ட நீ ரொம்ப உபச்சாரம் பண்ண வேண்டாங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பேசினான். அப்ரவீத்னு கடைசியில முடியறது பாருங்க, அந்த கடைசி சென்டென்ஸ்க்கு முன்னாடி இது அப்ரவீத்ன்னு இருக்கும் இல்லையா, தாம் கன்யகாம் இது அப்ரவீத் என்று கூறினார். என்ன கூறினான்ங்கிறது இந்த சென்டென்ஸ். இது ஓகே. தாம் கன்யகாம் தத்தக பர்ணபுட்டேன பிறகு அந்த இலையினுடைய கப்பினால் நிர்ஜராத் நீர்வீழ்ச்சியிலிருந்து ஆக்ரஹித்த கொண்டு வரப்பட்ட அர்த்த செலீலம் அர்க்கியத்திற்கான ஒரு தண்ணீரை கொண்டு வந்து தாம் கன்யகாம் அந்த பெண்ணினுடைய சமுபஸ்தி தாம் முன் உட்கார்ந்து உட்கார்ந்த முன் நின்ற அந்த பெண்ணை சமுபஸ்தி தாம் தாம் கன்யகாம் முன் நின்ற அந்த பெண்ணை. ஓ கரெக்ட்.
முன்னின்ற அந்த பெண்ணை பெண்ணிடம் கூறினான். பெண்ணிடம் தாம் என்ன கூறினான்? அலம் அதி யந்திரணையா, அலம் அதி யந்திரணையா, அதாவது போரும் உன்னுடைய அதிதி சத்காரமா? எஸ் அந்த அது யந்திரம்னா ரொம்ப ஒரு எஃபர்ட். உன்னுடைய முயற்சி. ஆ எஃபர்ட் கிருதம் அதிப்பிரசாதேன, அதிப்பிரசாதேன கிருதம். போரும் உன் ரொம்ப அதி பிரசாதம், ரொம்ப உன்னுடைய அனுக்கிரகம் போரும் எனக்கு. ஜாஸ்தி உன்னோட அனுக்கிரகத்தை காமிக்கிற. பகவதி தேவி. பகவதி தேவியே, பிரசீத, வெயிட் பண்ணு, அதாவது டேக் ரெஸ்ட். பிரசீதன குஞ்சதாம் சந்தோஷம், பிரசன்னா பவன் அர்த்தம். பிரசீதன. பிரசீதனா? ஓ அப்படி, ஓகே. பிரசீத, அமைதி கொள், ஆர் சந்தோஷம், சந்தோஷம். விமுச்சதாம் அயம் அயம் அத்தியாதரஹ. அத்தியாதரக, இந்த அதிதி சத்காரத்தை அயம் விமுச்சதாம் விட்டுவிடு. இந்த ரொம்ப பகுமானம், அத்தியாதரஹ, இந்த மிகுதியான ஒரு பகுமானத்தை விட்டுவிடு. ஆக்ரகம் மிகுதியான வேண்டாம்னு ஒரு அர்த்தம். விருது, அதி ஆதரக விமுச்சதாம். ஓகே. த்வது இயம் அலோகனம் அப்பி சர்வ பாப பிரசமணம் அதமர்ஷனம் இவ பவித்ரி கர கர கரணாய அலம். த்வது இயம் ஆலோகனம் அப்பி த்வதீயம் ஆலோகனம் அபி, உன்னுடைய இந்த பார்வை மாற்றமே எனக்கு பாபத்தை போக்குற மாதிரி இருக்கு. ஓஹோ, த்வதீயம் என்ன லவ் வேர்ட்ஸ் பாருங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது லோகனம் ஒரு அப்பி மரியாதை, பகுமானத்துக்காக சொல்றான் இந்த இடத்துல. துவதியம் துவதியம் த்வதீயம். ஆலோகனம் அப்பி உன்னால் இந்த பார்வை பாலோபனம் மட்டுமே சர்வ பாப பிரசமணம் எல்லா பாபத்தையும் அதமர்ஷனம் இவ. போக்கக்கூடியதான அகமர்ஷணம் இவ. அகமர்ஷணம்ங்கிறதும் அந்த பாபத்தை பாப விநாசகமான ஒரு விரதம், சூத்திரம், சூக்தம் இருக்கு. அகமர்ஷண சூக்தம்னு ஒன்று இருக்கு வேதத்துல. அது வந்து பாபத்தை போக்கக்கூடிய ஒரு சூக்தம். அந்த சூக்தம் போல எனக்கு வந்து உன்னுடைய த்வதீயம் அவலோகனம், நீ பார்க்கிற பார்வையே பாப பிரசமனம், பாபத்தை எல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கு. பவித்ரீகரணாய அலம், பாவனத்தை செய்வதற்கு சமர்த்தம்னு அர்த்தம். அலம்னு போரும் இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி, இது அதாவது அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. பரியாப்தம், பரியாப்தம். பவித்ரீகரணே பரியாப்தம். எஸ் ஆசியதாம் ஓகே. உக்காரு. ஆசியதாம் இதி அப்ரவீத், உட்காரு என்று கூறினான். அனுபத்தியமான தயா தாம் அனுபத்தியமான தயா, அவளினால் அனுபத்தியமான சொல் சொல் கேட்கப்பட்டவனானவா ஆமா. அனுபத்தியமான. ஓகே. அவளால் அவளால் இப்ப இது வருது. அனுபத்தியமானன்னா என்கரேஜ் பண்ணா, பண்ணப்பட்டாவ. சி சி வாட் ஷி டஸ் இஸ் இல்ல, நீ இன்னும் சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோன்னு கொஞ்சம் இது பண்ற அளவு இல்லையோ, சரி, தூண்டுற. சீ தயா அனுபத்தியமான, அவன் சொன்னதை கேட்டவளான அவள். இல்ல இல்ல, ஹி இஸ் பீயிங் ஃபர்தர் என்கரேஜ்டு பை ஹர் டு அக்செப்ட் த அதிதி சத்காரா. ஓகே, ஃபர்தர் என்கரேஜ்டு. அது கட்டுப்படுத்தப்பட்டவன், அவளால் ஆமா, அனு கட்டுப்படுத்தப்பட்டு தூண்டப்பட்டவனாக அந்த அதிதி சத்காரத்தை ஏற்றுக்கொண்டான். தாம் ஓகே, சர்வாம் தயா அனுபத்தியமான, அவளால் அனுபத்தியமான. சரி, பிரார்த்தியமானஹான்னு எடுத்துக்கோங்க, தாம் வேண்டப்பட்டவன் எடுத்துக்கோங்கோ. அவளால் அனுபத்தியமான வேண்டப்பட்டவனான சந்திராபீடன். சந்திராபீடன் வேண்டப்பட்டவனான தாம் அவளினிடத்தில் அந்த தாம் அந்த சர்வாம் எல்லா அதிதி சபர்யாம் அதிதி பூஜையை, அதுக்கு போறது அந்த தாம். தாம் சர்வாம் அதிதி அதிதி சப்பர்யாம், எல்லாத்தாம் சர்வாம் அதிதி சர்ப்பயாம், எல்லா சபர்யாம். விதமான அதிதி சத்காரங்களையும் அதிதூர அவனதேன, அதிதூர அவனதேன, வெகு எல்லை கடந்த அடக்கத்தினால் சிரசா தலையினால் சப்ரஸ்ரயம் பிரதி ஜக்ராஹ சப்ரஸ்ரயம் ச சப்ரஸ்ரயம். வினயம், அடக்கத்துடன்.
அதிதூர அவனதம்னா தலையை ரொம்ப தூரம் கீழே வணங்கின்னு அர்த்தம். ஏதோ அப்படி இப்படி சாதாரணமா அப்படி வந்து வெறும்னா தலை ஆ எஸ் அப்படின்னு ஆட்டலாமா. இப்ப அதாவது அந்த சத்காரத்தை வாங்கி கரிச்சு ரொம்ப தூர தலையை வணங்கி அவன் வந்து வாங்கி ஏற்றுண்டான் அப்படின்னு அர்த்தம். வினயத்துடன் வணக்கத்தை பிரதிஜெகராக தெரிவித்தான். இல்ல இல்ல ச வினயம் வினயத்துடன் தாம் சபர்யாம அந்த அதிதி சத்காரத்தை பிரதிஜக்ராக ஏற்றுக்கொண்டான். கிரகீதவான் இத்தியர்த்தா. கிரக பிரதிஜெகரா தாதுவனுடைய லிட்லகாராது ஓகே, பிரதிஜக்ராக. விருந்தோம்பலை அடக்கத்துடன் ஏற்றான்.